இவன் வெறும் ஒன்னார மாதிரி ஏமாத்துக்கார பையா, இவனை வேலைக்கு கூப்பிடாதீங்க, இவனை நம்பி 5 பைசா குடிக்கன்னு அவனை யூடியூப்ல எடுத்து விடுறீங்க. நாய பொண்டாடி சொன்னாலும் அக்காட்ட போய் வாங்கினா அக்கா 2 ரூபா கொடுப்பாளாம். நாய் வேலைக்கு வரேன்னு சொன்ன நாய் உனக்கு 200 ரூபா வாக்கரிசியா? போன் நம்பர் வாங்கிட்டு 200 ரூபா கொடுத்துருக்கலாம். போன் நம்பர் என்கிட்ட இல்லையே. அது மட்டும் இல்லை வடிவு, ஒரு தர 1000 ரூபா அவன் பேங்கில் இல்லைன்னு சொல்லிட்டு என் மாவே அனுப்ப வச்சானான், அதில் 1000 ரூபா எடுத்துட்டான். அப்புறம் உங்கள் அக்கா அண்ணிக்கு என்ன சொல்லிச்சு, எங்கேயாவது கறி வாங்க போகிறதுக்கு அதுக்கு 1000 ரூபா எடுத்து எவ்வளோ தின்னுட்டு அவன் வழங்குவானா? அப்புறம் அப்படி தானே ஆஸ்பத்திரி வேறு அப்படி தான் ஆஸ்பத்திரி போவோம், அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அப்படி தானே போவோம். சில உழைச்ச பொருளே நிற்க மாட்டுக்கு. பொண்டாட்டியே வயிறு பசிக்க மாட்டுக்கான், உட்கார முடியலையா, மாமனை தூக்க முடியல, இச்சுக்கல நாய் ரீல் விட்டு இப்படி சொன்னா தந்துடும். அக்கா பொண்டாடி சொன்னாலாம் அக்காட்ட போய் கேளு, யாரும் தரமாட்டாங்க அக்கா 200 ரூபா. இச்சுக்கல நாய் பேசி வேண்டி போட்டு, அக்கா நான் மத்தியானம் வந்து வேலை பார்க்கலன்னு இச்சுக்கல நாய் கடை காப்பி வருவான் பரவ கிளி கிளி வரடி ஒன்னா நம்பரு. நான் நல்ல பாம்பு கணக்கா, பாசமா இருந்தா காலுக்குள்ள செருப்பா இருப்பேன். என்னை சீண்டி விட்டேன்னு வச்சுக்கோ, புருஷனாலும் அம்மா அப்பனா செருப்பை கொண்டு அடிச்சிருவேன் பார்க்க மாட்டேன். மாவனே ஓடிட்டா மாரு, அஸ்கால் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடு. அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணோன்னா கடையத்தில் கூப்பிட்டு வாங்கன்னா ஓடியே போயிட்டான். அவருக்கு எனக்கு சண்டை சரி, அது ரூல் படி நமக்கு தெரியாது. ஒரு கத்தனா விட்டுனா இவரும் நடவடிக்கையா பேச, எனக்கு கடை கடைன்னு வேலை நடக்கணும் முடிஞ்சிட்டு இப்போ வேலை பண்ணாங்க. வீட்டுக்காரன்ட்ட சேர்த்தி விடுதான், 3 லட்சம் ஆயிட்டான் கொத்தனாருக்கு, நல்லா ஏமாத்திட்டீங்கானுங்களாம். அப்போ எவ்வளோ கொழுப்பு உனக்கு கொத்தனார் வேலை? நாய் பாரு நாய், எச்சுக்கல நாய், உன்னை ராஜா உனக்கு வளர்த்துருக்கேன், இவ்வளோ உனக்கு கடை உனக்கு 28 லட்சம் 33 லட்சம் கொடுத்துருக்கேன். நான் சீனா பூரா விற்று என் பெரிய மாவன் பாவம் ஒன்று கூட கொடுக்கல. அந்த பேர் எல்ஐசி 30000 கட்டியிருப்பான் வடிவு. என் பெத்த பிள்ளை 5 பைசானாலும் சிக்கனமாக வச்சிருக்கேன். இவனை போல பண்ணி எனக்கா திங்காது, ஊ பண்ணி இவனுக்கு தீவனம் அப்பே மடத்தீவனம் உமா. எங்கள் அம்மாவே ஏசம் இல்லை, தீவனை ரொம்ப திங்காத, மட தீவனம் எனக்கு மட புத்தி இருக்கணும். அப்போ அப்போ தான் தும்பான், பிடி குடி கிடையாதுல, தீவனை ரொம்ப தும்பாவும். அம்மா நல்ல சோத்த பொங்கி போடுவான், நல்லா அழகாக இருப்பான், சத்யராஜ கணக்காகவே இருப்பான். இப்போ முடிய போயிட்டு கல்யாணம் முடிக்கல, இவனோட அழகாக இருப்பார். வீட்டுக்காரர் என்ன அழகாக இருப்பான், மூத்தவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பத்தியா, அழகாக இருப்பான். இவனுக்கு ஒரு ஆப்ரேஷன், இந்த நெஞ்சு பொம்பளை கணக்காக இருந்து ஆப்ரேஷன் அதான் உடம்பு விட்டுட்டு. இவன் பொட்ட பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சேன், சின்ன பிள்ளையில இந்த நெஞ்சு அமுக்கி விடணும். அந்த நெஞ்சு பெருசாக இருக்கும்ல சில ஆம்பளைகளுக்கு, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் மெட்ராஸில் வேணும், அதை உடம்பு விட்டுட்டு வேணும். பெரியவன் எவ்வளோ அழகாக இருப்பான்னு என் பெரியம்மாவும்